பெண்களுக்கு தாடி வச்ச ஆண்களை பிடிக்குதா, தாடி இல்லாத ஆண்களை பிடிக்குதா? இந்த கேள்வி சமீபத்துல நிறைய இடத்துல பேசப்பட்டுட்டு வர கேள்வியா இருக்கு. பட் இது இன்னும் ஒரு விவாத மேடையில போகாம இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம கொஞ்சம் பிரீஃபா பேசிடுவோம். ஸ்கூல் படிக்கும் போது ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பியர்ட் அப்படிங்கறது பிடிக்காத ஒன்னா இருக்கும். அது என்ன ஃபேஸ்ல அசிங்கமா ஹேர் எல்லாம் வளர்ந்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மீசை தாடி மேல ஆசை வந்துடும். ஒரு 16 வயதை கடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு லைட்டா அந்த மீச தாடியெல்லாம் வரும்போது ஆரம்பத்துல அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். போக போக அது அதிகமாக வளரும் போது அதை இப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க. டோட்டலாக எடுத்துடலான்னு பண்ணுவாங்க. அது அந்த காலத்தில். பட் இந்த காலத்தில் எப்படா ஃபேஷியல் ஹேர் வளரும் அப்படின்னு நிறைய ஆண்கள் காத்துட்ருக்காங்க. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு மத்தியில் ஆண்களோட தாடியை பற்றின இருக்கிற சில கருத்துக்கள் தான் இதுக்கு காரணம். இப்ப வாங்க பெண்கள் ஆண்களோட தாடியை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரிசர்ச்சில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கிட்ட இது சம்பந்தமா ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. இதுல பெண்களுக்கு எப்படிப்பட்ட தாடி வச்ச ஆண்களை பிடிக்குது, அவங்கள பத்தின ஒப்பீனியன் என்னவா இருக்கு பெண்கள் மத்தியில அப்படின்னு பாக்கும்போது, லைட்டான பியர்ட், கொஞ்சம் ஹெவியான பியர்ட், அப்புறம் ரொம்ப ஹெவியான பியர்ட், இப்படி 3 டைப்பா கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பெண்களுக்கு லைட் பியர்ட், அதாவது இது ஸ்டபிள், லைட் ஸ்டபிள் பியர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் வச்சிருக்கிற ஆண்கள் கிட்ட லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட தகுதி இருக்கிறதாகவும் அதுக்கு விருப்பப்படுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்க்க ஹேண்ட்ஸமாகவும் சார்மிங்காகவும் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபுல் பியர்ட் வச்சிருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா, இந்த ஆண்கள் மாஸ்குலன் ஆகவும் அதே சமயம் இவங்க கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற மாதிரியும் சோசியலி மெச்சூர்டா இருக்கிறதாகவும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஆண்கள் திருமணம் செய்து கொள்ள ஏற்ற ஆண்களாம். அடுத்தது இதே ஆண்கள் கொஞ்சம் ஹெவியான ஸ்டபிள், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் ஹெவியான தாடி வச்சிருக்கிறவங்க பேரண்டிங்க்கு ஏத்த ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃபேமிலிய நல்ல வழியில நடத்துறதுக்கு தகுதியான ஆண்கள் மாதிரி தோற்றம் அளிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்டயும் இந்த மாஸ்குலினிட்டி இருக்கும், இது கொஞ்சம் அதிகமாவே காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. விமென்ஸ் ரேட்டிங்ல இப்படிப்பட்ட ஆண்களை விமென்க்கு ரொம்பவே பிடிக்குமாம். அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ஃபேஷியல் ஸ்டபிள் இருக்கிறவங்க ரொம்ப அட்ராக்டிவானவங்களாகவும் செக்ஸ் பார்ட்னராகவும் அவங்க இருக்கிறதாக பெண்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஃபுல்லா பியர்டு இருக்கிறவங்க பெட்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால எல்லா பெண்களும் அவங்கள ப்ரிஃபர் பண்றது இல்லையாம். சோ இவங்கெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த கிளீன் ஷேவ் பாய்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நிலைமை சொசைட்டில பெண்களுக்கு மத்தியில அப்படின்னா, இந்த கிளீன் ஷேவ் பாய்ஸை பிடிக்கிற பெண்களோட எண்ணிக்கை பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஆண்கள் பார்க்க கியூட்டாகவும் பேபி ஃபேஸ் உள்ளவங்களாகவும் இருக்கிறதுனால பெண்கள் அவங்கள எப்பவுமே ஒரு குழந்தையா பாக்குறாங்க, அவங்கள கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஒரு கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மத்தியில கிளீன் ஷேவ்ட் காய்ஸ் தான் ஹீரோ. ஆனா அவங்களுக்கு அதிகமான பெண்கள் வந்து குவிவாங்களா அப்படின்னு கேட்டா, சைட் அடிக்கிறதுக்கு எஸ் நிறைய பெண்கள் வந்து குவியலாம், ஆனா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு பேபி ஃபேஸ் பசங்க அவங்களுக்கு ஒத்து வராங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பெண்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பியர்ட் வச்ச பையனை பிடிக்கும், ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பியர்ட் வச்சுக்க என்ன மாதிரி ஸ்டைல் வச்சுக்க பிடிக்கும், இதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது, ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், 2 நாள் ஆகுது, எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்ன விட ஒரு நாள் சீனியரா.